வணக்க மக்களே நூறு நாள் வேலையில் வரப்போகும் புதிய மாற்றம் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை பாத்தீங்கன்னா முதன் முதலாக தொண்ணூத்தி ரூபாய் சம்பளத்திலே உருவாக்கப்படுகிறது அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில தான் இந்த வேலை வாய்ப்பு திட்டமானது உருவாக்கப்படுகிறது அந்த வேலை வாய்ப்பு எதற்காண்டி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிராமப்புறங்களிலும் சரி அதுக்கு கீழே மலைவாழ் மக்களும் சரி ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் இந்தியாவும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்படுகிறது நாள் இந்தியா எப்படி வளர்ச்சி அடையும் கேட்கலாம் அதாவது இந்தியாவில் நீர் பஞ்சம் என்பது இல்லை என்றால் இந்தியா வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படும் பஞ்சம் இல்லை என்றால் விவசாயம் செழிக்கும் விவசாயத்தின் மூலம் ஏற்றுமதி அதிகமாகும் அதன் மூலம் பணவரப்பு அதிகரிக்கும் இப்படித்தான் வந்து மத்திய அரசு கனெக்ட் பண்ணாங்க ஆனால் நாளடைவில்

பரிசோதனையில் வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க முதல்ல வந்து புகைப்படமே எடுத்தாங்க இனிமேல் வந்து கண் கருவிலியை வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கேன் பண்ண போறாங்க அப்படி ஸ்கேன் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த நூறு நாள் வேலையில் பித்தலாட்டம் என்பது தடுக்கப்படும் அப்படி சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக சம்பள விவரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மத்திய அரசு அதாவது பாஜக இருக்கக்கூடிய மத்திய அரசே பாத்தீங்க அப்படின்னா சம்பளத்தை நூறு நாள் வேலையில் உயர்த்திருக்காங்க அது எவ்வளவு அப்படிங்கிறது வரைக்கும் வெளியிடப்படல அப்படினாலுமே எப்படி பார்த்தாலும் முன்னூறு ரூபாய்க்கு மேலாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்ப இருநூத்தி ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க ஆறு ரூபாய் போட்டோம்னா முன்னூறு ரூபாய் வந்து

சின்னங்கள் அழுத்தம் கொடுத்து வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மேலிடத்திலே ஜெயித்தால் கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற மாதம் அதாவது வருகின்ற மாதங்களில் வேலை கிடைக்க போறது கிடையாது அடுத்து வரக்கூடிய புதிதாக ஆரம்பக்கூடிய அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதிய புதிய மாற்றங்கள் இன்னும் நிறைய வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு சொல்லாம் அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க